ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் ரெசிபி இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி என்கிட்ட இருக்க ட்ரெடிஷ்னல் இமிட்டேஷன் ஜுவல்லரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம கேஎல்எஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிற செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமி பிரைடல் செட் தான். ஸோ இந்த செமி பிரைடல் செட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு நெக் செட் வரும், அண்ட் ஒரு லாங் நெக்லஸ் செட்டும் வரும். அது கூடவே இயரிங்ஸ் அண்ட் நெத்திச்சுவடி இது எல்லாமே வரும். ஸோ இந்த செட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செட்டோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், நான் லெஸ் தென் 450 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். இந்த செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பட்டு சாரீ கட்டி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனோட இயரிங் இது தான், அதனோட க்ளோஸ் பிக் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோக்கர் செட்டு, இது வந்து நிறைய பீட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அண்ட் இதனோட இயரிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, சொல்லவே வேணாம், அந்த லெவலில் இருக்கும். இது வந்து இது ஒன்று போட்டாலே உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதனோட கம்மல் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்றே நல்ல பெருசாகவும் இருக்கும், அண்ட் கீழே அந்த பீட்ஸ் எல்லாம் வந்ததுனால இதனோட டிசைன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இது நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். அப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 650 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து தான், அதனோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அதனோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த செட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரொம்ப ஃபேமஸான செட்டு. இது வந்து நான் வந்து சென்னையில் இருக்க சவுக்கார்பேட்டில் தான் வாங்கினேன். இதுலேயும் அந்த மாதிரி தான், ஒரு செமி பிரைடல் மாதிரி தான் வரும், ஒரு ஷார்ட் நெக்லஸ் செட் வரும், அண்ட் லாங் நெக்லஸ் செட் வரும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு இயரிங்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நெத்திச்சுவடி வராது, ஒரு இயரிங்ஸ் மட்டும் வரும். அந்த இயரிங்ஸ் நல்லா கொடஜிமிக்கி மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, பட் மீடியம் லெவலில் இருக்கும். இந்த ஜிமிக்கியை வந்து நம்ம சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சல்வார் அல்லது சுடிதார் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது ரொம்பவே சூட்டாக இருக்கும். அடுத்து இந்த செட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மயில் வந்து சேர்ந்துருக்க மாதிரி டிசைன் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஷார்ட் அண்ட் லாங் நெக் செட் வர்றது, அண்ட் கூடவே வந்து இதுக்கு வந்து இயரிங்ஸும் வரும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு நெத்திச்சுவடி உண்டு, அது எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். ஆனால் இந்த செட்டுமே வந்து ரொம்ப வர்த்து தான், ரொம்ப ரேட்டும் கிடையாது, லெஸ் தென் 400 அந்த மாதிரி ரேட்டு தான் வந்துச்சு. இதுவும் ஒரு செமி பிரைடல் லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். சீரியஸ்லி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம ஒரு பட்டு சாரீ கட்டிட்டு இதை நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த டிசைனு. இதனோட க்ளோஸ் பிக் பாருங்கள். ஸோ அதோட டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன் இந்த டிசைன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு டைப்லேயும் இதே டிசைனில் வேறு வேறு டைப்லேயும் இருந்துச்சு, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இந்த இயரிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், பொண்ணுங்களுக்குனாலே ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும், அண்ட் இந்த மாதிரி டிசைனில் சீரியஸ்லி இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது வந்து நார்மல் ஜிமிக்கி டைப்பில் இல்லாமல் மேலே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கீழே வந்து ஜிமிக்கி வந்துருந்துச்சு, அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு பீட்ஸ் தொங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இதனோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இன்ஸ்டா பேஜ் மூலமாக தான் இந்த ஜிமிக்கி நான் வாங்கினேன். ஸோ இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கொடை ஜிமிக்கி. இந்த கேரளா டைப் சாரி அந்த மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டோன்னா சத்தியமாக வேறு லெவலில் இருப்போம். எல்லாருக்குமே ஜிமிக்கி வந்து சூட் ஆகும், அண்ட் இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் நம்ம வந்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்குலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி வியர் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வியர் பண்ணால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் வியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது, ஏன்னா நம்ம கம்மலே அழகாக தூக்கி கொடுக்கும். இது வந்து இந்த கொழ டைப் ஜிமிக்கி மாதிரி நல்ல பெருசாகவே இருக்கும். இது உங்களுக்கு வீடியோவில் குட்டியாக்க தெரியலாம், பட் ஆனால் உண்மையிலே இது ரொம்ப நல்ல பெருசாகவே இருக்கும். இதனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இது சென்னையில் இருக்க ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ஸில் இதை நான் வாங்கினேன். அடுத்து இந்த டெம்பிள் செட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாங் நெக்லஸ் செட் மாதிரி தான் வரும். இதில் வந்து உள்ள டிசைன் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவன், பார்வதி, பிள்ளையாரப்பா அண்ட் முருகன் அதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷனில் நடுவில் இருக்க அந்த பதக்கத்தில் இருக்கும், அண்ட் மேலே இருக்க டாலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கோபி பொட்டு ஷேப்பில் இருக்கும். அதுக்கு இயரிங்ஸும் அதை மேட்ச் பண்ணி அந்த டாலரில் வர டிசைனுக்கு மேட்ச் பண்ணி அதுக்கு இயரிங்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு காட்டன் சாரீ ஒரு பட்டு சாரீ எது கட்டினாலும் சரி இந்த ஒரே ஒரு நெக்லஸ் செட் போட்டாலே போதுங்க, அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த செட் பார்த்திங்க அப்படின்னா இது கழுத்தை ஒட்டி வர நெக் செட் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த க்ரீன் வித் ரெட் அந்த காம்பினேஷனில் வரும், அண்ட் உள்ள அந்த பதக்கத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி உருவம் பதிச்சிருக்கும், அண்ட் இந்த காம்பினேஷன் தான் அல்ட்டியாக இருக்கும்.
எப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் வியர் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ஃபேஷன் ஜுவல்லரியாக கூட நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே இது ரொம்ப சூட்டாக இருக்கும். இதனோட இயரிங்ஸும் நம்மளோட டிசைனுக்கு மேட்ச் பண்ணியே வரும். இல்லை நீங்கள் இயரிங்ஸ் மட்டும் வேறு ஏதாவது சுடிதாரோட இல்லை சல்வாரோட மேட்ச் பண்ணி போடணுனாலும் இதை கண்டிப்பாக மேட்ச் பண்ணி போடலாம். இதுவும் நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். அண்ட் இதனோட ரேட்டும் லெஸ் தென் 500 மாதிரி தான். பட் ஆனால் இது வேறு லெவல் கலெக்ஷன். உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன். இந்த ஆரம் செட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆரம் அண்ட் லாங் ஆரம் மாதிரி வரும். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து எதுக்கு எனக்கு பிடிச்சி போய் வாங்கினேன்னா, நடுவில் வந்து நம்ம நார்மலாக இருக்க மற்ற செயின்லலாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது டிசைனில் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த டாலரில் வர மாதிரியே தான் இயரிங்ஸ் இருக்கும். அண்ட் அந்த லாங்காக இருக்க ஹாரம்க்கு வந்து ஒரு ஜிம்கி கமல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் நான் வந்து சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் வந்து ஒரு லெஸ் தென் 500 ரேஞ்சில் வர மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஒரு 300 சம்திங் இருந்துச்சு, அண்ட் செகண்ட் இருக்க லாங் ஹாரம் வந்து லெஸ் தென் 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும். அடுத்து இந்த செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு செட்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் வரும், அதோட அந்த நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயரிங்ஸ் இருக்கும், அண்ட் கூடவே ஒரு நெத்திச்சூடியும் வரும். இது நான் வந்து முன்னாடி பேடிஎம்ல நிறைய இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன் பார்ப்பேன். அப்போது வந்து இந்த செட் நான் வாங்கியிருந்தேன். அப்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 230-250 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. பட் ஒரு 200-250 ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நெக்லஸ் இயரிங்ஸ் அண்ட் அந்த நெத்திச்சூடி எல்லாமே வருதுன்னா இது கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் தான். அண்ட் இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியலை, ரொம்ப நீட்டாகவே தான் இருந்துச்சு. இது இப்போ வரைக்கும் இதனோட கலர் எதுவுமே போகலை, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது நான் வாங்கி மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கும். இந்த செட் பார்த்தீங்கன்னா கழுத்தை ஒட்டி வர அந்த அரும்பு மாலை ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஷார்ட் நெக்லஸ் மாதிரி தான் வரும், அண்ட் அது கூட வந்து இயரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி ஜிம்கி மாதிரி அழகாக இருக்கும். இதுவும் நான் வந்து சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து நான் 320 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ வரைக்கும் இதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது ஒன்று போட்டாலே நமக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி காமிக்கும். அண்ட் இதில் இருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கேரளா ஸ்டைல் டிசைன் மாதிரியே இருக்கும், நல்லா அரும்பு அரும்பாக வந்து. ஸோ அதுவும் இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இது கழுத்தை ஒட்டி வர ஒரு ஷார்ட் நெக்லஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் லுக் தான் இருக்கும், ஆனால் அந்த கீழே இருக்க அந்த பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவல் குவாலிட்டி. இன்னும் ஒரு பீட்ஸ் கூட இதிலேருந்து நான் கலந்து விழுந்து நான் பார்த்ததே கிடையாது, அந்தளவுக்கு இதில் குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் இதனோட இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அண்ட் அது கீழே வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து நம்ம எல்லா விதமான ட்ரெஸ்க்குமே நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன் நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். அடுத்து இந்த நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சுடிதார் செயின் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சும்மா நார்மலாக ஒரு செயின் வரும், அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு பென்டன்ட் மாதிரி வரும், அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். அண்ட் இதனோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் வந்து சில டைம் பட்டு சாரீ போடும்போது கொஞ்சம் ஸ்டோன் எடுத்து காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இதை போட்டுப்பேன். அடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் இயரிங்ஸ் கலெக்ஷன் காமிக்கிறேன். இந்த கலெக்ஷன் வந்து நான் சென்னை திஃபாவில் கலெக்ஷனில் தான் வாங்கினேன். திஃபா ஸ்டோர் வந்து டி நகரில் இருக்குது, நான் அங்கே தான் வாங்கினேன். இது வந்து மீனாக்காரி கலெக்ஷன் அந்த டைப்பில் சேர்ந்தது. இதனோட கலர் அண்ட் அந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜிம்கியில் கீழே வந்து பீச் தொங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கடையில், அண்ட் நிறைய கலரும் இருந்துச்சு. அடுத்தது இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயில் வந்து நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அண்ட் அதுக்கு கீழே வந்து ஜிம்கிலாம் தொங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு கோல்டன் டைப்பில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த கலெக்ஷன் வாங்கினேன். இதுவும் நான் திஃபா கலெக்ஷனில் தான் வாங்கினேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் மீனாக்காரி அந்த ஸ்டைலில் தான் வரும். இதனோட கலர் காம்பினேஷன் பாருங்கள், ஒரு லைட் க்ரீன் அண்ட் நேவி ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் இதை எடுத்தேன். அண்ட் அது ஜிம்கியும் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது. அண்ட் இதனோட ரேட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு லெஸ் தென் 120 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இது ஒன்று போட்டாலே ரொம்ப நம்ம ரொம்ப கிராண்டாக அண்ட் ரிச் லுக்காக காமிச்சிச்சு. ஸோ அதுக்காக இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. அண்ட் இதே மாதிரி நான் இன்னொரு கலரில் எடுத்தேன், ஒரு ரெட் காம்பினேஷன் கலரில். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லைட் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் வந்துச்சு. ஸோ நான் ரெட் கலர் ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இதுவும் எடுத்தேன். இதுவும் அது மீனாக்காரி கலெக்ஷன் தான். அண்ட் அதை விட இது கொஞ்சம் டிசைன் கம்மி அப்படிங்கிறதுனால இது ஒரு 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். திஃபா கலெக்ஷன்லேயே தான் நான் எடுத்தேன். பட் அங்கே எல்லாமே குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு, அண்ட் நிறைய வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இது நான் வாங்கி 1 இயர் ஆச்சு, அண்ட் இப்போ வரைக்கும் அதனோட குவாலிட்டி எதுவுமே கெட்டு போகலை, இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. பீச் எதுவுமே உள்ளவே இல்லை.
அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஜிம்கி தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஜிம்கி மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் வேறு நல்ல ஃபேஷன் ஜுவல்லரி மாதிரியும் இருக்கும். அதனோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆரஞ்ச் வித் க்ரீன் ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷனாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஜிம்கி. ஆக்சுவலி இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், அண்ட் வெயிட்டும் இது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு 220 நினைக்கிறேன், பட் ஆனால் இது வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. இது ஒன்று போட்டாலே செம காது ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம பேர் பண்ணி நெக்லஸ் தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, இது ஒன்றே நமக்கு வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் அதுக்காக இதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது. இந்த ஜிம்கி பார்த்தீங்கன்னா இதனோட கலர் அண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா காது பக்கத்தில் வந்து மயில் தோகை வர மாதிரி வரும், அண்ட் அதுக்கு கீழேயே வந்து ஜிம்கி வந்து அட்டாச் ஆகி வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதனோட கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜிம்கி வந்து நான் ஜெயச்சந்திரன் வாங்கினேன், சென்னை ஜெயச்சந்திரனில் தான் அது வாங்கினேன். இதுவும் வந்து லெஸ் தென் 100 ருபீஸ் தான். இந்த இயரிங் வந்து ஹூக் டைப் மாடல். ஸோ இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம நல்லா ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் போட்டோம்னா அதுக்காகவும் பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அண்ட் இதுவும் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே சும்மா சாம்பிள் கலெக்ஷன் தான். ஆக்சுவலி என்கிட்ட இன்னும் நிறைய ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது தான். இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஸ்டோன் கலெக்ஷன் இருக்குது, அண்ட் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இருக்குது. அது போக நிறைய இயரிங் செட்ஸ் இருக்குது. நான் வந்து இயரிங்கில் நிறைய வாங்குவேன். ஸோ நிறைய விதவிதமான இயரிங் கலெக்ஷனும் என்கிட்ட இருக்குது, ஸ்டோனில் இருக்குது அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, ஆக்சிடைஸ் ஜுவல்லரிலையும் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம KLFCL சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம KLFCL சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மற்ற எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.